நேயர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி ஒரு வாழ்க்கை பலன். மேஷ ராசியில பிறந்த யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை பலன் எப்படி போகும்? அடிப்படையில் மூணு நட்சத்திரம் இருக்கல, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த மூணு நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரங்களை நீங்க பிறந்திருந்தாலும் அடிப்படையில் நீங்க மேஷ ராசியில வரீங்க. உங்களுடைய லக்னம் என்னன்னு நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்க ராசி மேஷமா இருந்ததுன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அஸ்வினியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு எடுக்கும்போது, உங்களுக்கு பிறக்கும் போதே கேது திசை, அதுக்கடுத்தது சுக்கரன், 20 ஆண்டு காலம் சுக்கர திசை, அதுக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ இந்த திசைகளுடைய ஆண்டுகள் அப்படின்னு ஏஜ் நீங்கள் கிரைட்டீரியா கால்குலேஷன் பண்ணும்போது, அப்ராக்சிமேட்லி ஒரு 43-46 வயசு வரைக்கும் சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசையிலேயே பிரயாணம் பண்ணும். அப்போ இந்த 46 வயசு வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க சிறப்பாக இருப்பாங்களா, எல்லாரும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, உங்கள் லக்னம் என்ன இங்கே தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒருவேளை மேஷ லக்னம், தனுர் லக்னம், இல்லைனா உங்களுடைய லக்னம் வந்து கடக லக்னம், அல்லது உங்களுடைய லக்னம் மீன லக்னம், இந்த மாதிரி லக்னங்களாக இருந்தால் அட்லீஸ்ட் 23 வயதுக்கு மேலே உங்களுக்கு யோகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய திசைகள் பலன் கொடுக்கும். ஒருவேளை உங்கள் லக்னம் கன்னி, ரிஷபம், மிதுனம், கும்பம், மக்கரம் இந்த மாதிரி லக்னங்களாக இருந்ததுன்னா, இந்த மேஷ ராசியில் பிறக்கவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இளம் வயதில் சுக்கர திசை நடக்கும். அந்த சுக்கர திசை பயங்கரமான என்ஜாய்மெண்ட், ரொம்ப லக்ஸுரியான லைஃப், அதே மாதிரி பண வசதிகள், படிப்பு, நல்ல சொத்து சம்பாத்தியம் எல்லாத்தையும் கொடுக்கும், அதாவது குழந்தைங்களால அந்த ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறம் அந்த சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய திசைகள் நடக்கும்போது சில எதிர்மறையான பலன்களும் நடக்கும். அடிப்படையில் மேஷ ராசிக்காரர்கள் அந்த முதல் பகுதி, அதாவது அந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க அந்த ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ் வரைக்கும் சில பேசிக்காக சில ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுவும் குறிப்பாக அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க. அதுக்கு பிறகு அந்த 23க்கு மேலே அவங்களுடைய லைஃபுடைய கரியரை பிளான் பண்ணி எப்படியாவது திறன்பட முன்னேறணும், நிறைய எதிர்போராட்டங்களோட வாழ்க்கையை வாழ்வாங்க. இது இந்த மேஷத்துக்கு உண்டான பலன். இதில் சூரியனோ, சந்திரனோ, செவ்வாயோ வலுப்பெற்றிருந்தா அவங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கும். ஒருவேளை அது வலுப்பெறலை, தோஷமடையுது, பலகீனமாக இருக்குது, இல்லைனா நல்ல ஸ்டார் பிளேஸ்மெண்ட்டில் இல்லைன்னு சொன்னோம்னா, அந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த திசைகளோட பலனை கொடுக்கறது கிடையாது. இதுக்கு பிறகு இந்த 46 வயசு முடிஞ்சதுன்னா ராகு திசை. இந்த ராகு யோகம் பெற்ற ராகுவாகவும் இருக்கலாம், தோஷம் பெற்ற ராகுவாகவும் இருக்கலாம். அது அவங்களுடைய பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு புரியும். ஸோ ராகுவுடைய திசை ஒருவேளை உங்களுக்கு யோகம் கொடுக்கறதா இருந்தால் 46க்கு மேலே பெரிய லெவலில் க்ரோத்து கொடுக்கும். ஒருவேளை ராகுவுடைய திசை அவயோகம், தோஷம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு பயங்கரமான ஹெல்த் சஃபரிங்ஸை கொடுக்கும். அதே மாதிரி ஃபேமிலி செப்பரேஷன்ஸ். அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்த அடிப்படையான வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பர்த் சார்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடும். அவங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கரன், இந்த ராகு, இந்த 5 கிரகங்கள் தான் முக்கியமான திசைகளை ஆளக்கூடிய கிரகங்கள். இந்த 5 கிரகங்கள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அடைவாங்க. ஒருவேளை குருவோ, சந்திரனோ, செவ்வாயோ பலகீனமாக இருந்தால் இந்த ஜாதகம், இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்போராட்டங்கள், பணப்பிரச்சனைகள், ஏன்னா அந்த வயசில் சஃபர் பண்ணுறது அதிகமாக இருக்கும். பணப்பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பூர்வ ஜென்ம பாவக்கர்மாக்கள் இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டிய கிரகங்கள் பாசிட்டிவாக ஃபேவராக இருந்தால் மட்டும்தான், ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸாக போவாங்க, இராணுவத்தில் போவாங்க, டாக்டர்ஸ், நிறைய மருத்துவர்கள் வந்து இந்த மேஷத்தில் வருவாங்க. செவ்வாய் வலு பெற்றவங்க, யோகம் பெற்றவங்க, பலம் பெற்றவங்கலாம் டாக்டர்ஸாக வருவாங்க. அதே மாதிரி கீழ் செவ்வாய், மேல் செவ்வாய் ரெண்டு இருக்குது, அதில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபீல்டு. அரசியல் அதிகம் பேர் இந்த மேஷ ராசியில் இன்வால்வ் ஆகுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சமுதாய சம்மந்தப்பட்ட சிந்தனை, சமூக சேவைகள் இதெல்லாம் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்வாங்க, நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட்ஸு, கேக் ஷாப் இதெல்லாம் அவங்க நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ப்ராஜெக்ட்ஸு, சாண்டு, மண், ஜன், இந்த இன்டீரியர் இதெல்லாம் பண்ணுறதும் இந்த மேஷ ராசியில் அதிகம் உண்டு. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் வித் ஃபயர், ரிலேட்டிவ் வித் பூமி, இந்த இயர்த்துன்னு சொல்கிறோம், பூமி சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது, பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இந்த துறையில் தான் அவங்க அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதில் வந்து எல்லாருமே ஷைன் ஆகிடுவாங்களா, எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்களா, முன்னேறுவாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு தொழில் கிரகமாக வர்றது சனி. ஒரு லக்னத்தில் அது டிஃப்ரென்ஸ் வரலாம், அது நீங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. அந்த சனி கிரகம் தொழில் கிரகமாக வர்றதுனால நாடு கடந்து நிறைய பேர் போவாங்க, ஊர் மாறி போவாங்க, மாற்றி மாற்றி சில பேர் தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ராசிக்கு அடிப்படையில் நடக்கிறது தான். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கை துணையோடு எப்படி போகும்னா, அந்த நான் சொன்ன மாதிரி இந்த 20 இயர்ஸ்லேருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசைகள் வந்து குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போயிடும். பெரிய பிரச்சனையோ இல்லை பெரிய கெடுப்புலையும் அதிகம் பேர் கொடுக்கறதில்ல, ஒரு சிலருக்கு ரேராக அவங்களுடைய தோஷத்தை பொறுத்து நடக்கும்.
ஆனால் ஃபேமிலி லைஃப்ங்கிறது ஓரளவு லீட் பண்ணுறாங்க. பட் 46க்கு மேலே ஹெல்த் சஃபரிங்ஸ் நிறைய பேருக்கு. இந்த ராகு தசையில் வந்து குடல், கிட்னி, நரம்பு சம்மந்தப்பட்டது. ஏன்னா ராகுனா கெடுதல் செய்கிறது கிடையாது, கெடுதலை கொடுத்து நன்மையை புரிய வைக்கிறது. ஸோ அந்த தசைகளை அவங்க கவனமாக பார்த்துக்கணும். மேஷ ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடையும்னா உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள யோகம், இந்த கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த், இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கை பயணம் அமையும். பொதுவாக மேஷராசியில் பிறக்கிறவங்க ஓரளவுக்கு ஒரு சராசரியான நல்ல ஆயுளோடு தான் வாழ்கிறாங்க. 75 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஃபேமிலி லைஃப்பில் பெரிய ட்ரபுள் கிடையாது. ஃபினான்ஷியலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏற்றமடையும் இறக்கமடையும், திரும்ப ஏறும் இறங்கும். அரசாங்கமும் அரசியல்லையும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆளுமை சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கவங்க மட்டும் ரொம்ப பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைகிறாங்க. இது இந்த ராசிக்கு உண்டான அடிப்படையான ஒரு பொதுவான பலன். இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அனலைஸ் வேணும், நீங்கள் மேஷராசியாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் அனலைஸ் வேணும், லைஃப் ஹிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸை அப்பாயின்மெண்ட் எடுத்து எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட் டைம்ஸ் டிவி.